வணக்கம் நம்ம ரகசிய சங்கதி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் வருடத்திற்கு ஒரு முறை வரும் இந்த அதிசய நாளை தவற விடாதீங்க மாதந்தோறும் வரும் அஷ்டமியை ஒவ்வொரு பெயர் கொண்டு நம்ம கூப்பிடுவோம் அப்படி அந்த வகையில் பார்த்தோன்னா நாளை தேய்ப்பிரை அஷ்டமியை பகவதா அஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம் நாளை ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி வரக்கூடிய இந்த பகவதா அஷ்டமியில் அந்த குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்தில் எப்பாடு பட்டாவது அந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்தோன்னா நம் வாழ்க்கையில் எந்த வித சகலவிதமான கஷ்டங்கள் என்ன கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து நிவர்த்தி கிடைத்து வாழ்க்கையில் பிரம்மாண்ட வளர்ச்சியை நிச்சயமாக வாழலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது நாளை தேய்பிரை அஷ்டமி சிவ ஆலயங்களில் முதல் வழிபாடு விநாயகருக்கு அப்படின்னா இறுதி வழிபாடு பைரவருக்கு அப்படிங்கிற ஒரு வழிமுறை இருக்கு ஒரு வகையில ஆலயத்தின் காவல் தெய்வமாக கருதப்படும் அந்த பைரவர் சிவனுடைய அம்சமாகவே பார்க்கப்படுகிறார் அஷ்ட பைரவர்களும் அவர்களுக்கான தேவிகள் அஷ்ட பைரவிகளும் இருக்கு அந்த பைரவ பெருமானுக்கு தேய்ப்பிரை அஷ்டமி என்றும் பலர்பிரை அஷ்டமி என்றும் பைரவ பெருமானை மனதார வேண்டிக் நம் வாழ்க்கையில் உள்ள பயம் கஷ்டம் பிரச்சனைகள் எல்லாமே வந்த வழி தெரியாமல் போயிடும் அப்படி பைரவ பெருமானுக்கு அந்த ஒரு மணி நேரம் உச்சி வேலையான பன்னெண்டு மணியிலிருந்து மதியம் ஒரு மணிக்குள்ளான பக்கத்துல இருக்க கோவில் பைரவ பெருமான் கோயில் அல்லது சிவபெருமான் கோயிலுக்கு போனோம்னா அங்க பைரவ சன்னதி இருக்கும் அங்க சன்னதிக்கு முன்பாக பஞ்ச எண்ணெயில தீபமேற்றி வழிபட வேண்டும் ஐந்து தனித்தனி விளக்குகளை எடுத்துகிட்டு போங்க ஐந்து திரிகள் எடுத்துகிட்டு போங்க ஐந்து விதமான எண்ணெய்கள் எடுத்துட்டு போங்க அதில் முதலாவதாக நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் பசு நெய் அப்புறம் தேங்காய் எண்ணெய் இப்படி ஐந்து விதமான எண்ணெய்களை எடுத்துகிட்டு போய் தனித்தனி அகழ்விளக்கலை ஊற்றி திரிய ரெண்டு திரிய நல்ல திருச்சி ஒவ்வொரு அகல் விளக்குலையும் திரிகளாக போட்டு தீக்குச்சியை வச்சு ஒவ்வொரு திரியையும் தனியாக தீபத்தை ஏற்ற வேண்டும் ஒரு அகல் விளக்கு ஏற்றிட்டு அதிலிருந்து இன்னொரு தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே தவறான செயல் ஒவ்வொரு தீபத்தையும் தனித்தனி தீக்குச்சியை வச்சு ஏற்றி அந்த திரியின் முகம் தனித்தனியாக ஏற்ற வேண்டும் அந்த திரியின் முகம் எப்படி இருக்கணும்னா பைரவ பெருமானை பார்த்தவாறு இருக்க வேண்டும் ஒவ்வொரு எண்ணெயை வச்சு நம்ம தீபத்தை